திமுக என்ற குடும்பம் நாட்டையே கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கடுமையாக சாடியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் புரட்சித் தலைவர் MGR பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக என்ற குடும்பம் நாட்டையே கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதாக சாடினார். அந்த திமுக இருக்கிற தொண்டர்கள் வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி இவனை ஆட்சியில் அமர வச்சா யாரா சம்பாதிக்கிறான்? ஒரே குடும்பம், ஒரே குடும்பம். ஸ்டாலின், அவர் மனைவி துர்கா ஸ்டாலின், அவன் புள்ள உதயநிதி ஸ்டாலின், அவன் மருமகன் சபரீசன். அது அவன் மச்சானு கூட வேலை இல்ல, தயாநிதிக்கெல்லாம் கூட வேலை இல்ல. இப்ப ஒரே குடும்பம் இன்றைக்கு இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சிக்காக அந்த திமுக பாடுபட்டு கொண்ட தொண்டை இன்னைக்கு நடுரோட்ல அனாதைய நிற்கிறான். அதான் பார்த்தான், சமயம் கிடைச்சது, மாநாட்டில் பூந்து விளையாடிட்டான். கிடைச்ச வரைக்கும் லாபம் அள்ளிட்டு போயிட்டான். தமிழக அரசு கஜானாவில் உள்ள இல்லாத பணம் அனைத்தும் கோபாலபுரம் கஜானாவில் உள்ளதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கடுமையாக விமர்சித்தார். எல்லோருக்கும் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் நம்பி ஓட்டு போட்டீங்க, கொடுத்தாரா? இப்படி கவர்ச்சிகரமான பல்வேறு திட்டங்களை கொடுத்தார் ஸ்டாலின். அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா? அவர் சொன்ன திட்டங்கள், அமல்படுத்திய திட்டங்கள் அனைவருக்கும் முறையாக உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறதா? கஜனால பணம் இருந்தா தானே, ஆப்பிள் இருந்தா தானே வர்றதுக்கு, சட்டியில் இருந்தா வர்றதுக்கு. கஜனால பணம் இல்ல, எங்கடா பணமா? எல்லாம் கோபாலபுரம் கஜானால இருக்குது. என்ன பண்ண, எப்படி பணம் வர்றோம்?